அம்மா சந்தோஷமா இருக்கணும், ஐயா குடும்ப குட்டிகளோட சந்தோஷமா இருப்பாங்களா, திருப்பா நல்லா இருக்கணும் ஐயா, சந்தோஷமா இருந்தா நல்லா இருப்பாங்க ஐயா. இது என்ன ஸ்பெஷல் இந்த மாட்டுல? அதனுடைய பரிணாம வளர்ச்சி ஆக்சுவலி வந்து பூம் 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 பூம்னு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் கொண்டு வருவாங்க. அதை இப்போ வீட்டில் இருக்கிற குட்டி பசங்க வந்து பெரியவங்களுக்கு தெரியாமலோ தெரிஞ்சோ இந்த மாடை எல்லாம் வந்து அவங்களே கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்க்க மாதிரி பேர் என்ன திட்டின்னு பார்த்தா எல்லாம் வந்திருந்தாங்க. அந்த பக்கம் இல்லை போ, அங்கே போய் இல்லை இல்லை. உன் பேர் சொல்லு. தர்மா. ஆ, இது எவ்வளோ நாளாக பண்ணுறீங்க? நடுவில் இல்லை, மாட்டுக்கு நடுவில் இல்லை போய். ஆ, நின்று நடுவில் இல்லை. ஒரு வருஷமாக பண்ணுறோம். ஒரு வருஷமாக பண்ணுறீங்களா? உங்கள் வீட்டில் பெரியவங்கலாம் யாரும் இல்லையா? ஆ, அவங்களாம் எடுத்து வரமாட்டாங்க அந்த மாடு? இது எந்த ஊருக்கு போவாங்க? வேற ஊருக்கு போவாங்களா? சரி, இது முட்டுமா? சரி, இதுக்கு இது இதுக்கு என்ன பேர்? இதுக்கு என்ன பேர்? பெருமாள். ஓ, பெருமாள் வெங்கடேஷா. சரி, இது என்ன ஸ்பெஷல் இந்த மாட்டில்? பண்ண சொல்லு அதெல்லாம். இது 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 ஓமாடா, இது ஓமாடா. அம்மா சந்தோஷமா இருக்கணும் ஐயா, குடும்ப குட்டிகளோட சந்தோஷமா இருப்பாங்களா, திருப்பா நல்லா இருக்கணும் ஐயா, சந்தோஷமா இருந்தா நல்லா இருப்பாங்க ஐயா, நல்லா இருக்க குடும்ப குட்டிகளோட கோதல் லட்சணமா இருக்கணும், சந்தோஷமா இருந்தா போதும் ஐயா. கொண்ட கையில குத்தாராங்க, சோத்து கையா ஏழு நானூறு கையா இருக்கும் ஐயா. இப்ப எப்படி படுகிறார் கோயில் போய் என்ன விட்டாங்க? வயசான மாட்டாது. ரெண்டு வயசா வாங்க. அது எப்போ வாங்கிட்டு கட்டால குத்துறோம். இது புதுசா வாங்கணும். என்ன குடுக்கல ட்ரைனிங் தான் குடுக்கணும் ட்ரைனிங். இது நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கு. எல்லா மாதிரி ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அவ்வளோ பெரிய மாடு கூட ஓட்டணும். அதெல்லாம் ஒண்ணு பண்ணாங்க. ஒண்ணு பண்ணாத யாரு இடிக்கிற மாதிரி? நீங்க ஸ்கூல்லாம் போலையா? நீங்க நாங்க போறையா? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல. லீவ் டைம்ல வருவோம். லீவ் டைம்ல வருவீங்களா? வீடு எங்க அங்கே உங்களுக்கு? ஆல பக்கத்துல. ஆல பக்கம் வீடு இல்ல, அங்க தங்கி இருப்போம். தீபாவளி வந்துல. ஆமா, சுத்தினு ஸ்கூல் போறீங்க. அப்படியா? எத்தனை படிக்கிற நீ? நான் 7th படிக்கிறேன். இவன் 7th படிக்கிறான். நல்லா படிப்பீங்களா? நல்லா படிப்பேன். தமிழ் தெரியும். ஓ, சூப்பர். நல்லா படிங்க. 2-3 இது எத்தனை தலைமுறையா பண்றீங்க நீங்க? நாங்க சின்ன தலைமுறை வந்து பாருங்க. சின்ன தலைமுறை இப்ப இல்ல. உங்க அப்பா உங்க தாத்தா அப்படி பண்றீங்க? தாத்தா தள்ளு பண்றாங்க. தாத்தா பாட்டி பண்ணுவாங்களா? தாத்தா பாட்டி வேறு பண்ணிருப்பாங்க. வயசுல போது பண்ணுவாங்க. வயசுல இருக்கும்போது பாட்டி வேறு அதான் நாம சொல்ல முடியாது. சரி, எழுப்பிவிட அந்த மாட்டை. தார் ரோட்ல பத்திருக்கு, வலிக்க போகுது. இது என்ன பண்ண முடியுங்க? வீடியோ என்ன பண்ண முடியும்? இது உலகம் முழுக்க ஓடும். யூடியூப் போட போறீங்க? எப்போ போடுவீங்க? எப்போ போடுவோம்னு எனக்கு அது சேனலில் வரும். ஆ, வேறு என்னெல்லாம் பண்ணும் இது? தலையாட்டம். தலையாட்டம் போயிடு. இது இது வந்து நம்ம தமிழ்நாடு மாடு மாதிரி தெரியல. இது வடக்கு உள்ள வடக்கு உள்ள கேரளா இல்லடா, ஆந்திரா தானே. இது மேரிட்டா மாடு. மேரிட்டா
அது ஒரு இனம். அது ஓடுமா? அது ரேஸ்ல ஓடுற மாடா? அது இது வந்து வண்டியில எல்லாம் பூட்ட முடியாதா? வண்டியில போட்டு தர மாட்டாங்க. லட்சுமி இது? லட்சுமி வந்து அவங்க ஊர்ல இருக்கு. இது பெருமாள்? பெருமாள் காலமாட்டு. அதனால ரெண்டு மாம்பழ மாடு, நாட்டு மாடா? நாட்டு மாடு. அழகு இல்ல? இது ஒரு அழகா இருக்கு, அது ஒரு அழகா இருக்குல்ல. இது எத்தனை வருஷம் ஆச்சு? ரெண்டு பல்லு? அது இதுக்கு ரெண்டு வயசா? போடா பக்கத்துல. அவனுங்களும் சின்ன பசங்க தானே, ஒண்ணும் பண்ண மாட்டாங்கல்ல. போ. இவனுக்கு 10 வயசு, அவனுக்கு 3 வயசு. இது முட்டை அதில் அறையும்? என்ன சாப்பிடும்? புண்ணாக்கு? கறி தவிர பார்க்கலாம் தின்னுமா? கறி துண்ணாது. சரி, கிராமங்களுக்கெல்லாம் போவீங்களா நீங்கள்? எந்த ஊருக்கெல்லாம் போவீங்க? நம்ம செட்டியா வரோம். மாட்டுக்கு பருக்கு செலவு சரி, இது மாதிரி இந்த தீபாவளி பொங்கல் மாட்டு பொங்கலுக்கெல்லாம் எவ்வளோ வசூல் ஆகும்? வசூலாகுமா? 5000 வருமா? ஏய் விடு, அவனை விட்டுரு. ஸ்பெஷல் டே நாளெலாம் வந்து பெரியவங்க அழைச்சிட்டு போங்களா அந்த மாட்டை? மாடு இருக்கும். இப்போ தீபாவளி வருது. இது மாதிரி எத்தனை மாடு இருக்கு உங்கள்ட்ட? ஒரு 10 மாடு, 12 மாடு. இது இப்போ இந்த கொம்பு மாதிரி, முதுகுல ஒரு கொம்பு மாதிரி ஒரு மாடு ஒன்று இருக்கு அந்த ஏரியாவில். அது என்ன ஸ்பெஷல்? அதெல்லாம் விலை கொடுத்து வாங்குவீங்களா? பசுதான். அது கம்மியா இல்லையா? 50 ரூபாய்க்கு உள்ள வந்து 500 ரூபாய்க்கு மீட்டர் போடுவீங்க? அதாவது அதுதான் கேட்டேன். எந்த ஊர்னா நீங்க? பேசுமா?
வீடியோ சும்மா அந்த இது மாடெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இதை நடுவில் நீங்களும் வர்றீங்க. இதுனா கிளி வேற மாதிரி இருக்கு, அந்த நவீன கிளி மாதிரி இருக்கு. அந்த கிளி வளர்க்க கூடாது இல்லப்ப, அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா உங்களுக்கு அது விதிவில் கிடையாது. அந்த கிளி யாருக்குமே தடனை எல்லாத்துக்கும் வந்துடுங்க. இது எப்படி பழகுனீங்க? இது எல்லாமே பழகிறதுதான். இதையும் பழகிட்டீங்களா? அது மாதிரி ஓஹோ. இது என்ன கிளி? இது கண்ணூர். கண்ணூர் கிளி. கண்ணூர் கிளியா? மாட்டி சொல்லு. டான்ஸ் ஆடுமா? அது என்னடா மாடு படுத்துட்டு ஜாலியா தண்ணி வைக்கலாமா? அதுக்கு கஞ்சி தண்ணி தான் தண்ணி குடிக்கல ஜாலியா படுத்துட்டு. இந்த பக்கெட் எடு தம்பி, தண்ணி பக்கெட் எடுத்து இந்த மாட்டு போய் குடிக்குதான்னு பாரு. பை மேலே வை, தண்ணி எடுத்து அப்படியே அந்த பக்கம் கொண்டு வா. அதுக்கு போய், அதுக்கு போய், அதுக்கு போய். இல்லை இல்லை, அப்படியே கிராஸில் வா, ஒன்றும் பண்ணாது வா. தைரியமா உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள்ரா தம்பிகளா. ஆ வா வா, பட்டாசு வெடிக்கும் போது வா. சரியா வா வா, தீபாவளி உங்களுக்கு வெடிக்கும். சரிப்பா, தீபாவளி காமிறீங்களா? சரி ஓகே. ஓகே பாய், போயிட்டு போயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.